அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்தர்கள் அப்படின்னு சொன்னாவே பொதுவாக எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது சித்தர்கள் தங்களால் செய்த சித்தாற்றல்களால் நிகழ்த்திய அற்புதங்கள் தான். நம்ம தமிழ் மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்திருந்தாலுமே ஒரு சில சித்தர்களை மட்டும்தான் பெரும்பாலானோர் நன்கு அறிந்து வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவரானவர் போகர். தமிழ் மக்கள் வழிபட்டு பயன்பெற பழனிமலை முருகன் கோவிலில் நவபாஷான முருகன் சிலையையும் எண்ணற்ற ஜோதிட மருத்துவ நூல்களையும் ஏற்றிருக்காரு. இத்தனை மகத்துவம் கொண்ட போக சித்தர் மக்களுடைய வறுமையை போக்கும் நிகழ்த்திய அற்புதத்தை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தராக பல இடங்களுக்கு சுற்றி திரிந்த போகர் ஒரு ஊருக்கு சென்றிருந்த சமயம் அந்த ஊரில் கடும் பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. மக்கள் எல்லோரும் ஏழ்மை நிலை அடைந்து மழை பொழிவதற்கு வேதியர்களை கொண்டு யாகம் செய்து கொண்டிருந்தாங்க. கடுமையான தாகத்தால் களப்படைந்த போகர் அம்மக்களிடம் சென்று தன் தாகத்தை தீர்க்க சிறிது தண்ணீர் தருமாறு கேட்டாராம். இடுப்பில் மட்டுமே ஆடையும் நீண்ட தலைமுடியும் தாடியும் கொண்ட போக சித்தர்களுடைய தோற்றத்தை கண்டு ஏளனம் செய்த அந்த மக்கள் அவருக்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் அங்கு இருந்து செல்லுமாறு அதற்றினாங்க. இதை கேட்டு அங்கு இருந்து நகர்ந்து கொண்டு சென்ற ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டாரு போகர். அந்த வழியில் அப்போது ஒரு பூனை தன் மிருகிய வசிய சித்தாற்றலால் தன்னிடம் வரவழைத்தார் போகர். இவர் இந்த செயலை அந்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. பிறகு அந்த பூனையின் காதுகளில் போகர் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூற அதை கேட்டு அந்த பூனை அந்த வேதியர்களைப் போலவே வேத மந்திரங்களை கூற ஆரம்பித்தது. இதை கண்ட அந்த ஊர் மக்களும் அந்த வேதியர்களும் திகைத்து நின்றாங்க. வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சித்த புருஷர் என்பதை உணர்ந்து அந்த வேதியர்களும் அந்த ஊர் மக்களும் போகருடைய கால்களில் விழுந்து தங்கள் குற்றத்தை மன்னிக்குமாறு வேண்டினாங்க. இதை கேட்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசியை வழங்கினார் போகர். அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் போகரிடம் தங்களின் வறுமையை போக்குமாறு வேண்டினாங்க. அப்போது அந்த போகர் அந்த ஊரில் இருக்கிற அனைவரின் வீட்டில் இருந்து ஒரு உலோக பாத்திரங்களை கொண்டு வந்து வெட்ட வெளியில் தீ வளர்த்து அதில் அந்த பாத்திரங்களை போட்டு உருக்குமாறு சொல்லியிருக்காங்க. அப்படி கூறியபடியே அந்த மக்களும் செய்தாங்க. அப்படி தீயில் உருகி கொண்டிருந்த உலோகங்கள் தான் ரசவாத தீரனால் தயாரித்த ஒரு ரகசிய திரவத்தின் சில துளிகளை அந்த உலோகத்தின் மீது தெளித்தார் போகர். அத்தீ அணைந்த பின் பார்த்தபோது அந்த உலோகங்கள் அனைத்தும் தங்கமாக மாறியிருந்தது. அதோடு மழை பொழிவதற்கான வழியையும் அவர் கண்டறிந்து அதற்கான பூஜை முறையையும் சொல்லியிருந்தார். தனது அபார சித்தாற்றலால் தங்களுடைய வறுமையை போக்கிய போகர அந்த ஊர் மக்கள் அனைவரும் சிரம் தாழ்ந்து வணங்கினாங்க. 18 சித்தர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலுமே உண்மையில் சித்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் இருக்கிறாங்க. அதில் பெண் சித்தர்களும் அடங்குவாங்க. ஆயக்கலைகள் 64 கற்றுத்தேர்ந்தவர் தான் போகர். அவர் இயற்பியல், வேதியியல், கணிதம் என்ற அனைத்து பிரிவுகளிலையும் சிறந்து விளங்கியவர். அஷ்டம சித்திகளையும் கற்றறிந்தவர். இவருக்கு கூடுவிட்டு கூடுப்பாயும் அற்புத கலையும் தெரியுமாம். மனிதர்களின் சாகாவரம் பெறுவதற்கு பல ஆராய்ச்சிகளை தன் சக்தியின் மூலம் மேற்கொண்டவர். அதில் வெற்றியும் கண்ட என்ற ஒரு குறிப்புமே இருக்கு. சாகாவரம் அப்படின்றது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கு. மேலும் இது இறைவனுக்கு எதிராக செயல்படும் என்பதனால பல முனிவர்களும் சித்தர்களும் இவர்களை இதை நிறுத்தும்படி கோரியிருக்காங்க. இதற்கான சான்றுகள் பல முனிவர்கள் குறிப்பாக எழுதி வைத்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற போகர் தன்னுடைய இந்த அசாத்திய ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டார். அதன் பிறகு இவர் அதை பயன்படுத்தினாரா இல்லை பலருக்கு இன்று வரை விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இது இருந்து வருதுன்னே சொல்லலாம். போகர் கண்டுபிடித்த ஆயிரக்கணக்கான அற்புத மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த சாகா மூலிகையை தான் பிரித்து எரியூட்டி பல காலத்து கட்டத்திற்கு பிறகு பாஷாணங்களாக மாற்றி சில மாற்றங்கள் செய்து நவா பாஷாணங்களாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நவா பாஷாணத்தினால கொண்டு செய்யப்பட்ட சிலை தான் பழனி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. நவபாஷான முருகன் சிலை அப்படின்னே சொல்லலாம். இவர் இன்னும் சில நவபாஷான சிலைகளை செய்ததாக குறிப்பு இருக்கு. ஆனால் அது எங்கே இருக்கு
இருக்கு என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது. நவபாஷான முருகன் சிலையை செய்ததும் பழனியில் இருந்து மாயமாகி விட்டதாக கூறப்படுது. அதன் பின் போகரை யாருமே பார்க்கலையாம். போகர் பழனியிலேயே ஜீவசமாதி அடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. பழனியில் இருக்கும் போகருடைய ஜீவசமாதிக்கு வியக்க வைக்கும் ஒரு தகவலும் இருக்கு. பழனியில் இருக்கும் மூலவர் சன்னதியில் இருந்து போகருடைய ஜீவசமாதிக்கிடையில் ஒரு சுரங்கம் இருப்பதாக கூறப்படுது. அதன் மர்மம் என்ன என்பது அவிழ்க்க முடியாத முடிச்சாக இன்று வரை இருக்குன்னே சொல்லலாம். நம்முடைய மூதையார்கள் மற்றும் சித்தர்களுடைய ஆற்றல் இன்றைய நவீன அறிவியலாளர்களுடன் ஒப்பிடும்போது நம்மை ஆச்சரியத்தில் தான் ஆழ்த்துகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நவீன யுகம் 9 கோள்களை கண்டுபிடித்து கூறினாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் நவகிரகங்களை கூறியிருப்பது ஆச்சரியத்தரும் ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை மறுப்போர் யாரும் இங்கே இல்லைன்னே சொல்லலாம். அதுபோல புஷ்பக விமானம் என்று புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் கூறப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் நம்ப முடியாவிட்டாலும் இன்றும் விமானமாக நம்முடன் நெருங்கிய தொடர்பில் காட்சியளித்து கொண்டிருக்கு. மற்ற கிரகங்களுடன் மனிதர்கள் செல்ல முடியும் என்பதை உணர்ந்திருந்தாலுமே யாரும் அன்றைய காலகட்டத்தில் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் இது இன்று சாத்தியமாகி இருக்கு. அதுபோல தான் ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்திற்கும் பின்னால விஞ்ஞான அறிவியலும் ஒளிந்து கொண்டிருக்கு. செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சு நேரடியாக பழனியில் விழுவதால இந்த இடத்தை போகர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நவபாஷாணம் என்பதற்கு 9 விஷம் என்ற பொருள். அதனால் இதனை நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் சிலையில் இருந்து வெளிவரும் நீர் போன்ற திரவத்தை பயன்படுத்தலாம். இதனால் முருகனுக்கு ராக்கால பூஜையில் சிலையின் சிறிசில் சந்தனம் வைக்கப்படுது. நவபாஷாணத்திற்கு இயற்கையாக இருக்கும் உஷ்ணத்தன்மையை வெளியேற்ற சந்தனம் உதவி புரியும். இதனால் வெளியேகும் நீரை தான் குழப்பின தீர்த்தமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இதன் மூலம் பல வியாதிகள் குணமடைவதாகவும் சொல்லியிருக்காங்க. மனிதனால் சாகாவரதத்தை பெற முடியும் என்பது ஒரு தரப்பினரின் வாதமாக இருந்தாலுமே அறிவியல் அதை ஒப்புக்கொண்டிருப்பது ஆச்சரியமான தகவலாக தான் இருக்கு. ஒரு மனிதனின் டிஎன்ஏவை சுத்திகரிப்பதன் மூலம் சராசரியாக 1200 ஆண்டுகள் வரை மனிதனால் உயிர் வாழ முடியும் என்பது அறிவியல் நிரூபித்திருக்காங்க. ஆனால் அதற்கான சரியான வழிமுறைகள் இன்னும் கண்டுபிடிக்கலை. வரும் காலங்களில் இதற்கான விடைகள் தெரிய வரும் அப்படின்னு நம்பிக்கையுடன் காத்திருக்காங்க அறிவியலாளர்கள். இந்த நிலையில் ஏற்கனவே கூடுவிட்டு கூடுப்பாயும் வித்தையை அறிந்த போகர் தன்னை அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த சாகா மூலிகையை உபயோகப்படுத்தாமல் இருந்திருப்பாரா என்ற கேள்வி அனைவருடைய மனதிலையும் எழுகிறது. நவபாஷாண சிலையை செய்ததும் ஜீவசமாதி ஏன் அடைந்தாரு? அந்த சுரங்கத்தில் அப்படி என்ன இருக்கு? அவருடைய ஆவி அலைவதாக சர்ச்சை எழுவது, மீண்டும் போகர் அவதரிப்பாரா என்று சித்தர்கள் கூறுவதும் இதை மேலும் உறுதிப்படுத்துவதாக இருக்குன்னே சொல்லலாம். காலந்தான் இதற்கு விடையளிக்கணும். நவபாஷாணம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது பழனி முருகன் சிலை தான். அதை உருவாக்கியது போகர் சித்திரையும் தான். நவம் அப்படின்னா 9, பாஷாணம் என்றால் விஷம். நவபாஷாணம் என்பது 9 வகையான விஷங்களை முறைப்படி சரியான விகிதத்தில் கலந்து அதுவே மருந்தாகியிருக்கு. பாஷாணங்களில் மொத்தம் 64 வகைகள் இருக்குது. இதில் நீலி என்ற ஒரு வகையும் இருக்குது. நீலி மற்ற 63 பாஷாணங்களை செயலிழக்க செய்யும் குணம் கொண்டது. 9 வகையான பாஷாணங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்பு இருக்குது. அதை சித்த மருத்துவப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் என இந்த நவபாஷாணத்தின் தன்மையில் தான் நவகிரகங்களுடைய குணங்களும் ஒத்திருக்கு. நவபாஷாண கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாக இருக்குது. நவபாஷாணத்தில் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களுடைய சக்தியை பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவிலையும் இருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் நவபாஷாண சிலைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பழனி மலைக்கோவிலில், கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில், மற்றொன்று தேவப்பட்டினத்தில் அமைந்திருக்கு. இதில் இரண்டும் போகர் உருவாக்கியதான். தேவப்பட்டினத்தில் இருக்கிறது யார் உருவாக்கியதுனே தெரியலை. நவபாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தை உடையது. நவபாஷாணங்களில் உருவான சுவாமி சிலை வடிவமைப்பவர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் சிரமம் நீங்கும் அப்படின்னே சொல்லப்படுது. பழனிமலை தண்டாயுதபாணியில் வழிபடுபவர்கள் நவகிரகங்களை ஒருங்கே வழிபடுவதாக அர்த்தம். இதை உணர்ந்த போகர் பழனிமலையில் நவபாஷாண முருகர் சிலையை உருவாக்கினார். இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டா தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றளவிலையும் இருக்குது.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.